Hi friends, assalamu alaikum. Welcome to Casual Homevlogs. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புதுவிதமான உப்மா ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயை அடுப்புல வச்சிட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவை அதில் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க, போதும். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும். நல்லா வந்து இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் கம்பு மாவு சேர்த்துக்கோங்க. கம்பு மாவு சேர்த்த உடனேவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கம்பு உப்புமா தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போ கம்பு மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மொத்தமாக வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் வந்து நல்லா வற்றிருச்சு. ரவையும் கம்பு மாவும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்திருக்கும். நம்ம ஆஃப் பண்ணும்போது லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 10 மினிட்ஸ் இப்படி வைக்கிறோம் இல்லையா, இதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உப்புமா வந்து கட்டி ஆகும். இப்போ இந்த உப்புமாவை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சில பேருக்கு உப்புமாவோட சுகர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைனா ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி கடலை குழம்பு வச்சுருந்தேன், அதை வச்சு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பு உப்புமா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.